ஹலோ வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பில்ச கேமர்ஸ் சேனல். அப்புறம்னா அந்த ஹெச்ஆர் சிவிடிக்கில் பொறுத்துக்கு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். சரியா நான் சொல்கிறேன், அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வச்சுக்கணும். வைக்கிறேன். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் 7. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஐஸ்கிரீம் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கேம் குள்ள வந்துடலாம். ஸோ இந்த கேமில் நம்ம எந்த கேரக்டரை ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸாக ப்ளே பண்ணுவோம். சரி, என்ன ஷேப் நம்ம கேட்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ட்ரையாங்கிள், சரி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மற்ற கேமில் வந்து நம்ம பல விதமான கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேமில் நம்ம வந்து லிஸாக ப்ளே பண்ண போகிறோம். அதாவது நம்ம மைக்கோட வருங்கால பொண்டாட்டியான்னு தெரியலன்னா லவ்வரு. சரி, இந்த பாக்ஸ் இங்கே போட்டு விட்டா நமக்கு வந்து ஒரு சின்ன வெண்ட் ஓப்பன் ஆகும் கைஸ். அந்த வெண்ட் வழியாக நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம ராடோட எப்படி சொல்கிறது மூளையை பேத்தெடுக்க போகிறோம். ஏன்னா வந்து அடுத்த கேம் தான் வந்து கடைசின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த வதந்தியெல்லாம் உண்மையானு சொல்லி இந்த கேமோட எண்டில் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த கேமோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு கட்சிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேய் பாட்டில், அதாவது ஜாருக்குள்ளே பிரெயின், பிரெயினுக்குள்ளே ஜார் அப்படின்லாம் இல்லை, ஜாருக்குள்ளே பிரெயின். சூப்பராகல கான்செப்ட். என்னடா இருக்குது உள்ள, ஏய் ப்ரோட்டீன் இருக்குது. சரி, இந்த டப்பாவை இங்கே போட்டு இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல, இது எதுக்கு தேவைன்னு நான் போகும்போது சொல்கிறேன். புரதச்சட்டு, இது எதுக்கு நான் இங்கே போட்டுப்போம். நம்ம எலிக்கு ஒரு பேர் வைப்போம். நம்ம எலிக்கு வந்து நீ வந்து இதுக்கப்புறம் பீஸ்ட்னு பெயரிடப்படுவாய் என் தங்கமே, என் நண்பனே, நண்பனே 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நோட்டை எடுத்தா, இந்த நோட்டை படித்தா தான் நமக்கு வந்து இந்த கேமோட இதை ட்ரிகர் ஆகுங்க. சரி, உள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது, நான் ஒரு கட் சீன் வரப்போகுது. கரெக்டாக சொன்னேடா, இந்த பக்கம் யார் வரா, டேய் மைக்கே என் லவ்வரு இங்கே என்ன பண்ணுற நீ மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம ஆள், நம்ம மைக்கோட ஆள் தான் வந்து லிஸு. ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்சுப்பாங்க, எப்படி இருக்க மைக்கே இவன் கேட்கும்போது, ஆ நான் நல்லா இருக்க மைக்கி, நீ எப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ஸு கேட்கும். நானும் நல்லா இருக்கேன் லிஸ், உன்னை பார்த்து ஒரு பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சம் பிட்டை பிறந்தா இருக்கும். சரி, யாரவன் எவன்டா அது எங்களை கேமராவில் பார்க்குறது, கொஞ்சமாச்சு அறிவு இல்லை, ரெண்டு லவர்ஸ் பேசும்போது எப்பட்றா நீங்கள் கேமராவில் பார்ப்பேன், ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லி நம்ம மைக் தரேன். சும்மா ஒரு டப்பிங் பண்ணாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணோம். இந்த சார்லி பையன் சும்மாவே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ராடு பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு 3 கேம் கழிச்சு இப்போ தான் சரி பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ராடு வந்து ஊருக்கு போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சார்லியை எழுப்பி ராடு வண்டியில் ஏற விட்டு ராடு வந்து ஊருக்கு போவான்ல, அதாவது பழையபடி வண்டி எடுத்து டவுனுக்குள்ளே ஓடுவான். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம சார்லி ராடோட வண்டியில் ஏறி சில தேவையான பொருள்களை வந்து குவிச்சு எடுத்துக்கிட்டு வரணும். அதுதான் நம்ம சார்லியோட வேலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ராடோட சேஃப் பெட்டியை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா கைஸ், ஐஸ்கிரீம் 1ல இங்கே தான் நம்ம ராட வண்டியை விட்டு சும்மா தாறு மாறாக ஏற்றுறோம். ஞாபகம் இருக்கா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ராடிக்கிட்ட வந்து பழைய மெமரிஸாக நம்ம ராடிக்கிட்ட ஞாபகம் இல்லை. ஐஸ்கிரீம் 1ல ப்ளே பண்ணது, இப்போ ஐஸ்கிரீம் 7க்கே வந்துட்டோங்க. எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டில், ஓகே நம்ம அங்கே வந்து ஒரு கீ எடுத்து போட்டோம் சயன் கீ. இங்கே நமக்கு வந்து அது இது இருக்க பாருங்கள், இந்த கியூ, இந்த கியூ இருக்குல்ல, இதை நம்ம, அதாவது இந்த பூல் கியூ, இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எங்கே போனோன்னா ராடோட ஸ்டால், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டால் இல்லை, அது என்ன ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஷட்டர்லாம் இருக்கல பார்த்துட்டான்டா, இருங்க இருங்க இருங்க, நம்ம வந்து இந்த பக்கம் சுற்றிக்கின்னு வருவோம். போடா போடாங்கிட்டு என் சிப்ஸு லேஸ் பேக்கெட்டு, உனக்கு என்னன்னு சொன்னால் கூட உனக்கு ரோசமே இல்லை, சூடு சோறணும் ஒன்றுமே இல்லை, என்ன நீ மனுஷன் நீலாம் போடாங்கிட்டு போ போ போ, நல்லா போவாங்க, நல்லா ஏமாந்துக்கிறான். ஆ பார்த்தீங்களா, அவனோட இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படுங்க, இந்த இதை வச்சு தான் எடுக்கணும் மேலே ரூஃபில். ஏய் என்னடா பண்ணுற, சரி அப்படியே நைஸ் எடுப்போம் மேலே அந்த பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் பாக்ஸை வச்சு தட்டி எடுக்கணும். எடுத்த கீழே வந்து நம்ம உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு வந்து பிங்க்கு கீ. இந்த பிங்க்குக்கு எடுத்துக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வண்டியில் ஏறணும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இன்னொரு முக்கியமான பொருள் இங்கே இருக்குது, என்னது, ஹைட்ராலிக் ஜாக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகணும்னா நம்ம வந்து சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து மறுபடியும் பார்க்கிங்கே போவோம், ஓகேவா. பார்க்கிங் போய்ட்டு நம்ம முக்கியமான வேலைகள் கொஞ்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ராலிக் ஜாக் எதுக்குன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ராடை எந்த காரால் ஏற்றிருப்போமோ அந்த கார் நம்ம வந்து ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு தூக்கணும். ஏன்னா அந்த கார் கடையில் தான் நமக்கு வந்து முக்கியமான இன்னொரு கீயே இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லோ கீ. இந்த கீ கிடச்சிச்சுல, 3ல வந்து ஒரு கீ போட்டாச்சு, இப்போ 2வது கீயும் கிடச்சிச்சு. வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. சரி, இந்த எடுத்துகிட்டு போய் போட்டு விட்ருவோம். கடைசியில் வந்து கேஜிஎஃப் தீம் போடுவாங்க. அடுத்தது வந்து கடைசி கேமு, கடைசி கேமான்னு தெரில பார்ப்போம். சரி ராடு, தம்பி எங்கேம்மா இருக்கீங்க,
இங்கே போகிறான் இங்கே போகிறான் இருங்க. அவன் ஏறும் போது அந்த அப்பா இப்போ எனக்கு தெரியாமல் வண்டிக்குள்ளே போனோம். சீக்கிரம் அப்படியே உள்ளே போய் உள்ளே போய் சீக்கிரம் அப்படியே இந்த மேக்னெட் அதை மேக்னெட் ஆக்கியா எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுவோம் அந்த சேஃப் பாக்ஸ் கிட்ட. சேஃப் பாக்ஸ் கிட்டே போனால் நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னு தெரில, பார்ப்போம் உள்ளே என்ன கிடைக்குதுன்னு. எப்படியோ நம்ம நண்பர்களை காப்பாற்று என்னடா அது நியூஸ் பேப்பரு. சரி இது என்ன கீ கார்டு. சரி ஓ ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு. தான் நியூஸ் பேப்பர் என்ன தெரியுமாங்க, ஈவிலன் டூவில் பார்த்தீங்கன்னா ஈவிலன் வந்து சடனாக வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாள், வயிறு கூட பெருசாகிட்டு இருக்கோம், ஒரே நாளில் வந்து குழந்தை பிறந்துட்டுருப்போம், குழந்தை பிறந்துச்சாங்க, அதில் வந்து அதிசய குழந்தைன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்னல ஐஸ்கிரீம் திரிலையே, நம்ம ராடு வந்து ஒரு தெய்வ குழந்தைங்க, தெய்வ குழந்தை, அவ்வளோ பெரிய தெய்வ குழந்தை நம்ம ராடு. புரியுதா இப்போயாச்சு, ஒரே நாளில் வந்து நம்ம ஈவிலன் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரே நாளில் நம்ம ராடு பிறந்துடலாம். எவ்வளோ பெரிய ஆள்ல நம்ம ராடு, நல்ல பெரிய ஆள் ராணி. இந்த மினி ராடுங்க வேறு நம்மளை இப்போன்னு பார்த்து டார்ச்சர் பண்ணுதுங்க பார்த்தீங்களா. அதுக்குள்ளே பார்த்து கியாமியான்னு சத்தம் போட்டுக்கிட்டே என்னடா நீங்கள் உசுராக வாங்குறீங்களா. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த கீ கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோரில் ஓப்பன் பண்ணாங்க, அப்போ தாங்க அடுத்த லெவலே போக முடியும். இந்த மண்டப்பையன் வேறு இங்கேயான்னு நின்றுக்கிட்டே உசுராக வாங்கிட்டு இருக்கேன்டா. டேய் அந்த பக்கம் நான் வந்து போங்களேன்டா. வந்துட்டான்டா இன்னொருத்தன். டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா உசுரை வாங்கினீங்க, இதில் அந்த ராடு வேற, அந்த பகவதிக்கு ஒரு சின்ன பகவதி ஒரு வேலைக்கு கேட்குதா என் சிப்ஸு. சரி இந்த பிரெயின் ஆஃப் ஜாரை என்ன பண்ணும், நம்ம மைக் எடுத்துருவோம். மைக்கே எங்க காதலா இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணி நீங்கள் போட்டு. சரி நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு போய் இதை ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணோம், ஏன்னா இந்த கன்று வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ இதை நீ நம்ம ரிப்பேர் பண்ண அந்த ராடை வந்து தூக்கி பிளந்து கட்டலாம். என்னங்க நான் சொல்கிறது, எங்கே பார்த்தீங்களா மூணு ட்ராப்பு கொடுத்துருவாங்க வர்ற மாதிரி. ஏ ராடு அங்கே போகிறாங்க விடு, அப்போ நமக்கு நிம்மதி தான். அவன் அங்கே இருக்கானா, இப்போ நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நிம்மதியாக தேடலாம். அந்த மினி ராட்ஸை மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ட்ரிகர் பண்ணாமல் இருக்கணும். அவனுங்க கியாமியான்னு சத்தம் போட்டானுங்க, நான் அப்புறம் வந்து ராடு வந்து ஓடி வருவான். ஏய் இந்த ஃப்ளூயிடு நமக்கு தேவைப்படுங்க. நல்ல வேலை இந்த கண்ணை ரிப்பேர் பண்ணுற பொருள் ரெண்டு பொருள் தேவைப்படுது, அதில் ஒன்று இங்கே கிடச்சிச்சு, இன்னொன்று எங்கே கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று எங்கே கிடைக்கணும், நம்ம லிஸ்ஸுக்கிட்ட தான் போனோம், ஏன்னா அது வந்து சூப்பர் ஸ்டிக்கி கம், அது வந்து நம்ம லிஸ்ஸு இருக்க இடத்துல தான் இருக்கும். சரி இப்போ நம்ம வந்து லிஸ்ஸுக்கிட்ட போவோம். லிஸ்ஸு நீ தான் இப்போ வந்து கொஞ்சம் ஆட்டத்தை ஆடணும் ஓகேவா, எனக்கு பதிலாக இப்போ நீ என்னது இது ஓகே நீ ஆடு கொஞ்சம் ஆட்டத்தை. கத்தக்களி ஆட்டம் ஆடப்போகிறோம் என்ன அது. ஓ கீபேட் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணோங்க, ஏன்னா நம்ம மைக் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும் இதே மாதிரி கீ கார்டு அன்லாக் பண்ணுறது. அங்கே வந்து லெவல் 2 கேட்கும். நம்ம என்ன பண்ண, ஏய் ராடு இருக்காண்டா ஓடுற 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 பார்த்து ஓடே. நம்ம என்ன பண்ணோம், இந்த கீ கார்டு வந்து லெவல் 2 அப்கிரேட் பண்ணோம். டேய் இவனுங்க வேற, இவன் தொல்லத்தாங்களேடா. டேய் என்ன இருக்குள்ள, டேய் சூப்பர் ஸ்டிக்கி கம்பேடு. ஓகே இதை முதல்ல வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம், கிடச்ச பொருளை அப்பட அப்படியே வந்து போய் கொடுத்துட்டு வரணும். ஓடு நீ பார்த்த எனக்கு என்னடா என் லேஸு சிப்ஸு போடங்கிட்டு அப்படியே நசுக்கி போட்டுவேன். கரப்பான் பூச்சி சைஸில் இருந்துக்குன்னு எனக்கே டஃப் தெரியா, அந்த பயம் இருக்கணும். சரி மைக்கே அப்போ சீக்கிரம் வேலையாக போடுறோம் மச்சான். ஏங்க நான் வந்து இவன் நான் தான் வந்து இவனை மச்சான் கூப்பிட்றேன், நம்ம லிஸ்ஸு வந்து மாமான்னு கூப்பிடும், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். இந்த இதை எடுத்துகிட்டு போய் டேய் இவன் நீங்கள் வேன் டேய் என்னடா நீ மூளைக்கு மூளை ஒரு கரப்பாங்க பூச்சி மாதிரி இவனுங்க மூளைக்கு மூளைப்பா எப்படி சொல்கிறது ஆக்கிரமிச்சிருக்கானுங்க இந்த ஃபேக்ட்ரியை பார்த்தீங்களா, எந்த பக்கம்லாம் போகிறோமோ அந்த பக்கம் அட்டாக் பண்ணுறானுங்க. சரி எப்படியோ அந்த கண்ணை ரெடி பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்ணை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. நான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம, எங்கண்ணா இருங்க இந்த பக்கம் இல்லை. டேய் இன்னும் நீ போலையா, இங்கே தான் உனக்கு வேலையா. இவன் பார்த்துட்டான்டா, ஓடு ஓடு ஓடி அட்டா அட்டாட்டா சாக்கு போட்டான்டா சாக்கு போட்டான்டா. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு, ராடு வந்துடக்கூடாது. டெய் ராடு பிரியா பார்த்திங்களா நம்ம இங்கே தாங்க சுடணும் கரெக்டாக. இருங்க நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து கரெக்டாக சுட்டால் இது உடஞ்சிடும் அந்த பைப்பு சுடு. உடஞ்சிச்சு வேற மாதிரி போடு நாங்கள் ஏய் டேய் எப்போடா நீ வந்த, ஏங்க எப்போங்க இவன் வந்தான், இவன் வந்ததே எனக்கு தெரியாதுங்க, வந்த வேகத்துக்கு எப்படிங்க பிடிச்சான் இவன், இவன் வந்ததும் எனக்கு கேட்கல, சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை, என்ன ஒரு வேதனை. சரி எஸ்கேப் ஆகவும் இல்லை. ஓ ஒயர் கனெக்ஷன் இதை ஜாயின் பண்ண ஓப்பன். டேய் ஒரு மனுஷன் இப்போ தாண்டா ஒரு வேதனையிலேருந்து வெளில வந்தேன், அதுக்குள்ளே அடுத்த வேதனைக்கு எப்படி சொல்கிறது அடிமேலே 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 அடின்ற மாதிரி உளுந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைலாக் வந்து நடுவில் ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த வாரிசு போடுறதுக்கப்புறம், அதெல்லாம் நானே யூஸ் பண்ணுங்க, நல்லா இது கேட்குறதுக்குல. சரி பார்க்கலாம், மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ராடு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து
உங்களை கொழுகுலும் ஆக்கிட்டு, அதாவது அந்த ஐஸ்கிரீம் சீக்ரெட் ஃபார்மில் கொடுத்து உங்களை கொழுகுலும் ஆக்கிட்டுருவான். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சப்பி ஆகிடுவீங்களா, அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ராடு வந்து ஏய் சப்பி குழந்தை அப்படின்னு சொல்லி ஒன்று தூக்கின்னு போய் அந்த சீக்ரெட் பிங்க் ரூமில் போய் வச்சுருவான். அங்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரில. ஆமாங்க, அந்த சீக்ரெட் பிங்க் ரூமில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் எனக்கும் தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். ஓகே, இந்த எலக்ட்ரோகன் எதுக்குறா இங்கே எத்தனை வந்தா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து இந்த கரண்ட் வச்சு அடித்தா தான் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏய் இங்கே இருக்கா? ஓகே ஓகே, அந்த லெவல் கடை நம்ம இங்கே எத்தனை டேய் போடா போடா இங்கிட்டு டேய் இதையே வேலையை வச்சிக்கணும்னு அலையிறானுங்களே அலையிறானுங்களே. சீக்கிரம் போடா. இங்கே இருக்குங்க, இந்த இடத்த மறந்துன. இங்கே தான் நம்ம சுடணும். இருங்க, இதை சுட்டால் நமக்கு வந்து இந்த பச்சை கலர் மாயிட்டு இந்த டோர் அன்லாக் ஆகிடும். நமக்கு அந்த டோருக்குள்ளே வந்து ஒரு பொருள் இருக்கும், நமக்கு தேவைப்படுற பொருள், அதை நம்ம எடுத்துக்கலாம். என்னடா இருக்குல்ல, எங்கே அது எங்கடா இருக்கே? இது என்னது, ஸ்டெபிளைசிங் லிக்விட். டேய் ஓடு ஓடு ஓடு, ஓட்டிடுங்க இவங்க கிட்ட இருந்து ஓட்டிடுங்க. இந்த கரப்பம் பூச்சி மின்னின் ராட்ஸ் கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க. அப்படி மாட்டினீங்கன்னா அசிங்கம் உங்களுக்கு தான். ராடு ராடு தம்பியே, நல்ல வேலை நீங்கள் எங்கே பார்க்கல கண்ணு. என்னை ஒரு என்னையும் ஒரு ஆளாக மதித்து நீ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் அதை மதிக்கிறேன். ஓகே, நம்ம இதில் ரெண்டு லிக்விட் போட்டாச்சு. மூணாவது லிக்விட் எடுக்கணும்னா நமக்கு வந்து அந்த பிப்பெட்டு தேவைப்படுது. அதாவது அந்த பிப்பெட்னா தெரியும்லங்க, நம்ம வந்து கார்னரில் வச்சு அமுக்கலாம், அந்த லிக்விடெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். கீ கார்டு. சரி, முதல்ல ஏய் ராடு ட்ராப்பு போடு. சவ் அந்த பயம் இருக்கணும். யாருக்கிட்ட? எங்கள் கிட்டலாம் வச்சிக்கனே வச்சிக்கோ, அவ்வளோதான், அந்த மாதிரி ஆகிடும். சரி, இந்த கீக்கார்டை லெவல் டூக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், மைக்கு கற்றுட்டு போய் தரணும். நம்ம ஆள் மைக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல வந்து இதை வந்து கொஞ்சம் அன்லாக் பண்ணி விட்டுருவான். ஸோ நம்ம ராடு வந்து இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஒரு ஏந்திரிக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் HR. இப்போ நம்ம வந்து மைக்கை யார்கிட்ட தரப்படணும், அதாவது இந்த கேமோட மைக்கு இல்லைங்க, அதாவது சாதாரணமாக அந்த ஸ்பீச் கொடுப்பாங்க மைக்கு, அந்த மைக் வந்து நம்ம ரிப்போர்ட்டர் HR கிட்ட தரப்போகிறோம். ஆன் த ஃபீல்டில் வந்து HR இருக்கார். இப்போ நம்ம வந்து HR கிட்ட போவோம். ஹலோ, திஸ் இஸ் HR ஃப்ரம் ஐஸ்கிரீம் 7 ஃபீல்ட். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் கேம், ஐ டோன்ட் நோ ரியலி. ஐஸ்கிரீம் ராட் இஸ் ஸ்லீப்பிங் இன் ஒன் எண்டு கரப்பாம்பூச்சி லைக், அண்ட் மினி ராட்ஸ் ஆல் மினி மினி கரப்பாம்பூச்சி லைக் தே ஆர் இன் ஒன் எண்டு. மற்றவங்களாம் கொசுவத்தி மாதிரி அளந்த ரெண்டில் இருக்கானுங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கொசுவத்தி மாதிரி இருக்கானுங்க, இன்னொருத்தன் கரப்பம்பூச்சி மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் கொசு மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரில. ஏன்டா இந்த மாதிரி ஒரு தமாத்துன் தமாத்துன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு எப்பட்றா கேமில் ஓட்டுட்டீங்க? தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் நியூஸ் HR. ஸோ வி இப்போ நம்ம வந்து மைக்கை வந்து கேமர் HR கிட்ட தரப்போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளோட நம்ம ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் HR எப்படி நம்ம நியூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணார் சொல்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் போட்டுடுங்க. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக தான், நீங்களாம் வந்து ஒரே மாதிரியே வாய்ஸை கேட்டு ஒரு போரைச்சிட்ருக்கோம்ல. சரி, இங்கே தான் நம்ம வந்து அந்த கார்டை போட்டு அன்லாக் பண்ணிவிடணும். ஏன்னா இங்கே ஒரு மினி ராட் இருக்காண்டா HR அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணோங்க. நம்ம லிஸ் இருக்க இடத்துல ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம், இப்போ நம்ம மைக் இருக்க இடத்துல ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம். அந்த பச்சை கலரில் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸிட் டோரு. இப்போ எப்படின்னா லிஸ் இருக்க இடத்துல வந்து அந்த நம்ம பீஸ்ட்னு ஒரு எலிக்கு பேர் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த எலி தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அதாவது நம்ம மைக்கோட இடத்துல அந்த மினி ராட் தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாருக்குள்ளே மூளை, இந்த மூளை பார்த்திங்கன்னா அந்த மினி ராடு தான் நம்ம வைக்க போகிறோம். எதுக்குன்னா அந்த மினி ராடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மினி ராட் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட்கான பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து நம்ம இந்த மினி ராடை வச்சு தான் நம்ம வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணதுனால நம்ம வந்து புதுசாக அதுக்கு ஒரு அட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறோமா, அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் அது வேலை செய்ய போகுது. ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டுலாம். சரி, இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம ராடை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி, இந்த பிப்பட்டை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த இது தேவைப்படுதுங்க. அந்த லிக்விடு என்ன லிக்விடுனா அந்த பிங்க் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிங்க் லிக்விட் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த கையில் அந்த பிப்பட்டை எடுத்துக்கிட்டு இப்போ போவோம். ஸோ இது எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அப்படி சொன்ன இப்போ தான் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? ராடு வண்டான் ட்ராப் போடுறா. ஏய் சாவிட, ஏங்க பார்த்தீங்களா நம்ம லிஸ் ட்ராப் வைக்கும் போது அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது மைக் ட்ராப் வைக்கும் போது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் இந்த ரூம்குள்ளே வந்தால் நீங்கள் டவுட்டு பண்ணலாம். அங்கே ஒரு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் தேவைப்படுது எதுக்குன்னா நம்ம மினி ராடு ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலாக க்ரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த மினி ராடு தான் தேவைப்படுது.
ஏன்னா மிஷின்லாம் வந்து ஆயில் இருந்த ஆயில் போட்டால் தான் நம்ம நல்லா வந்து ஸ்மூத்தாக வேலை செய்யும். அந்த கான்செப்ட் தான், சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட் தாங்க. ஆஹா இருங்க இருங்க, அப்படியே வந்து நம்ம இதை எடுத்துப்போம். இவனுங்க வேறு சாக்கு போடுவானுங்களே, சாக்கு போடு, நான் வந்து ஏந்திக்கிறேன். ஆஹா ரெண்டு பேர் வந்துட்டானுங்களா, இரு 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 கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். இறா இறா இறா, ஏய் என்னடா இவன் வேறு வந்துட்டானா, வேறு வழி இல்லை, இப்போ வந்து நம்ம சுற்றிக்கிட்டு தான் வரணும். ஏன்னா ஒருத்தன் வந்து நாலா பக்கமாக லாக்கு போடுறாங்க, என்ன இது ஒரு அநியாயம் அக்கிரமமாக இருக்குது இந்த நாட்டில், டேய் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க, இவனுக்கு வந்து கன்னில் ஷார்ட் அடிச்சா தான் இரு. ஐயோ இல்லை இல்லை இருங்க இருங்க, நமக்கு வந்து இந்த கன்னு தேவைப்படுது, எதுக்குன்னா நம்ம அந்த மினி ராடை இதில் தாங்க ட்ரிகர் பண்ணோம். ஏன்னா இதில் கேமில் வந்து இந்த கன், ஏன்னா இந்த எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த கேமில் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கன்னு தான். ஏன்னா கரெக்டாக அந்த குண்டு மூணு குத்துருக்கானுங்க, ஏன்னா ஒன்று வந்து இந்த ரோபோட்டுக்கு, இன்னொன்று வந்து அந்த எலக்ட்ரிக் சுவிட்சுக்கு, இன்னொன்று வந்து அந்த பைப்பை சொல்கிறது, கரெக்டாக மூணு குண்டு குத்துருக்கானு. ஏன்னா எதனா ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களா, ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுறவங்களாம் வந்து அப்போ ஆடு பார்த்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா நானெலாம் பார்த்தீங்கன்னா ஆடை பார்க்க மாட்டேங்க, அப்படியே தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வேறு வழி இல்லாமல் ஆடு தான் பார்த்தோம்னா நமக்கு தான் இனஃபான ட்ராப்ஸே குத்துடணும், நம்ம ராடை வந்து ட்ராப் போட்டே சாவடிக்கலாம். ஓகே இப்போத்தீக்கு அந்த பிங்க் லிக்விட் எடுத்துகிட்டு போயிடுவோம், ஏன்னா கிட்டத்தட்ட கேம் முடிய போதுங்க, நியர்லி எண்டுக்கு வந்துட்டோம். அந்த பிங்க் லிக்விட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பத்திரமாக அந்த லிஸ்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், முக்காவாசி கேம் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 10% தான் இருக்குது. சரி சீக்கிரம் எடு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் ஆகி போச்சுக்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னென்னா இந்த இடத்துல வந்து எனக்கு டெஸ்ட் டியூப் பூந்து போச்சு, ஆக்சுவலாக போன வாட்டி ரெக்கார்ட் பண்ணி தான் இருந்தேன், டெஸ்ட் டியூப் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஊந்துச்சா, அப்புறம் டெஸ்ட் டியூப்பே எடுக்க முடியலங்க. நான் வந்து ஆக்சுவலாக இதே மாதிரியே ப்ளே பண்ணி ஒரு கால் மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க எனக்கு. யோசிச்சுப்பாங்க கஷ்டப்பட்டு விளையாடி, அதுவும் டே ஒனில், இதில் பார்த்தீங்கன்னா டே டூ வந்துச்சு, பரவாயில்ல எதுவும் டே ஒனில் முடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று சரி வந்தாச்சு. இப்போது அந்த ரெண்டு லிக்விட் ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே, அந்த இடத்துல மூணாவது லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு லிக்விடில் அந்த பிங்கில் ஒன்று, ப்ளூவில் ரெண்டு, க்ரீனில் வந்து மூணு ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணால், இதை வந்து அந்த எலிக்கு அனுப்பணும். ஏன்னா அந்த எலி வந்து ஒரு நோஞ்சானாக இருக்குங்க பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி எலும்பா நோஞ்சானா இருக்குது. சரிங்க ஒழிஞ்சு போயிருங்க, ஒழிஞ்சிக்கினே பேசுவோம். அந்த எலி பார்த்திங்கன்னா இப்போ நோஞ்சானா இருக்குல்ல, அந்த நோஞ்சான் எலியை வந்து ஹல்காக மாற்ற போகிறோம். அதாவது எப்படி நோஞ்சானா இருந்த ப்ரூஸ் பேனர் ஹல்காக மாறினார் அப்படின்ற மாதிரி கதை இது. அந்த எலியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றினோடனே அந்த எலி வெளில வந்துடும். ஸோ அந்த எலி எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வைக்க போகிறோம் நீங்களே பாருங்கள், நான் காட்டுறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு போரச்சி போடுங்க. எட்ரா எலியை நம்ம பீஸ்ட்டு கையில் வந்துட்டுறோம். எதுக்கு பீஸ்ட்டின் பேரை சொன்னா, ஆக்சுவலாக ஒரு WWE ஃபேன், பீஸ்ட்டு ப்ராக்லஸ்னா தான் ஞாபகம் வருவார். சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேக் டு டாபிக், நான் வந்து கேமை சம்மந்தப்பட்டு பேசினா WWEன்னு எங்கெங்கேயோ போயிட்டேன்ல. சரி எங்கடா அந்த சுவிட்ச் போர்டு, எங்க அந்த சுவிட்ச் போர்டே காணுமே, இங்கே இருக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் வந்து எலியை ஓடணும், ஏன்னா அந்த எலி உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் தெரியுமா, உள்ளே போயிட்டு ஒயரெல்லாம் கடிச்சு விட்றோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் ஆகிடும், இப்போ பாருங்கள் கடிச்சு விட்டுனே இந்த டோர் அன்லாக் ஆகிடும் பார்த்தீங்களா. இப்போ லிஸுக்கு வந்து எக்ஸிட் டோர் அன்லாக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து மைக்குக்கு மட்டும்தான் இப்போ அன்லாக் பண்ணிவிடணும். நீங்கள் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் வேலை செய்யாதுங்க, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க. ஓகே இப்போத்திக்கு வந்து மைக் கிட்ட வருவோம். இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த கன்னால் ஷூட் பண்ணியாச்சுல, இப்போ அந்த ரோபோட் வந்து ஒரு இடத்துல விடுவோம், அந்த மினி ராட் நம்ம உருவாக்கின மினி ராட் வந்து ஒரு இடத்துல விடுவோம்ல, அந்த மினி ராட் வந்து நம்ம நகர்றதுக்கு நம்ம டைரக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு அது கைடு பண்ணணும் பார்த்திங்க, அந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்களா, அந்த டைரக்ஷன் நம்ம வந்து முதல்ல அது கைட் பண்ணி விடணும். அதாவது ப்ரீ ப்ரோக்ராம்டு ஒரு கோடிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது லெஃப்ட்டு போனோம், எங்கடாது ஸ்ட்ரைட்டா இல்லை இல்லை லெஃப்ட்டு போயிட்டு எங்கேது லெஃப்ட்டு போயிட்டு அப்புறம் மேலே போனோம், மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ரைட்டு மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட்டு இப்போ வந்து மறுபடி மேலே தானா, காட்டுதாங்க மேலே போயிட்டு மறுபடியும் வந்து லெஃப்ட்டு போனோம். ஓகே இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதை, நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த மினி ராட் இடத்துக்கு போயிட்டு எங்கே போனோம் நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த இடத்துனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இடத்துல போனோங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான தான் அந்த இடம் தான் இந்த மினி ராடு வேறு இங்கே தாங்க போகிறான். இந்த தம்மாத்துன்னு கரப்பம் பூச்சிங்க வர ரொம்ப டார்ச்சர் படுதுங்க. இன்னும் ஒரு கேம் தான், அதுக்கப்புறம் இருக்குதுடி உங்களுக்கு ஆப்பு, ரெண்டு ட்ராப் இருக்குது, இந்த ராடு வந்தாலும் வச்சு விட்ருவோம், இங்கே இந்த மினி ராடு வச்சு விட்டால் உள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண வழியாக அவன் போவான் பாருங்கள், இப்போ இல்லை ரைட்டு போயிட்டேன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக போவான் பாருங்கள் பார்த்தீங்களா, நம்ம ப்ரோக்ராம் பண்ண வழியிலே இப்போ போகிறான். ஏ தம்பியே சீக்கிரம் போடா, அந்த ராடு பையன் வர வந்துட்டானா என்ன பண்ணுறது நானே யோசிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் நம்மகிட்ட ட்ராப் இருந்தாலும் அவன் எங்கேருந்து வருவான்னு சொல்லி லைட்டாக ஒரு கிறுக்கலாக தான் இருக்கு தம்பியே. போயிட்டாங்க இன்னும் ரெண்டே ரெண்டு டன்னு தான், ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு லெஃப்ட் கட்டு தான் போதும், நம்ம தம்பி வந்து போயிடுவாப்பில்.
இந்த மினியனடி என்ன தான் பண்ணுறான்னு தெரிலங்க. அவனுக்கு தான் அந்த ஒசனம் எட்டாது. என்ன இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் சுவிட்சில் என்ன தான் வேலை பார்க்கணும்னு புரிய வேலை. வரான்டா இப்போ பார்த்துட்டு ஷாக்காகவும் பாருங்களேன். பார்த்துட்டான் என்னடா நீங்கள் ஆ எக்ஸிட் அன்லாக்கிச்சு அன்லாக்கிச்சு ஓடு 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 ராடு பார்த்துடா ராடு பார்த்துடா டேய் ஓட்டுங்க ஓட்டிட்டுங்க டேய் என்ன ஐடி பண்ணுறீங்க ஓடுங்க ஓடு 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 சீக்கிரம் 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 அடா 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 டா 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 பிடிச்சிட்டாயா பிடிச்சிட்டாயா. ஏங்க ஒரு செகண்ட் விட்டுருந்தா எஸ்கேப் போயிருப்பேங்க. இந்த மினி ராடு அந்த கொசு பற்றி இருக்கானே அந்த கரப்பாம்பூச்சி அப்படியே என் காலால் நசுக்கி போட்டுரும் புளிஞ்சி நல்லா குத்து 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 குத்தலாம் போல் இருக்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க இவனுங்க. கிட்டத்தட்ட எஸ்கேப் போயிட்டுருப்பேங்க. நல்ல வேலை இன்னும் ஒரு நாள் இருக்குது. இல்லைனா அங்கே இல்லைனா மட்டும் என் கதி யோசிச்சு பாருங்களேன். செம்ம டென்ஷன் ஆகிட்டுருப்பேன். சரி தப்புச்சிருவா எங்கடா இருக்க அந்த வழி சீக்கிரம்டா. இந்த வாட்டி மாட்டோம் இவங்கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. இந்த வெங்காயத்துக்கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணில் தண்ணி வர வச்சிடறேன். என் சிப்ஸு ஒன்று அடுத்த கேமில் சந்திச்சிக்கிறேன்டா உங்களை. ஏன்னா இந்த மினி ராட்ஸை மட்டும் அடிக்கிற மாதிரி ஓடு 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 ராடு வந்துட்டான். சரி எப்படியோ தப்புச்சிட்டோம் லேஸ் இங்கே நம்ம முதல்ல வெளில போவோம் மைக் அப்படின்னு சொல்லி. ஏங்க ராடு பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டான் வர்ற மாதிரி ஃபன்னில் ராடோட கிரிஞ்சு மூமெண்ட் இது. சரி என்ன சொல்ல போகிற ஏங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையா. நம்ம மைக் வந்து இங்கே ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்துருக்கான் போல. ஆனால் லிஸ்ஸு வந்து இங்கெல்லாம் பேச வேணாம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி கலப்பு கிளம்பு ஏய் ஜெர்கண்டி ஜெர்கண்டி அப்படின்னு சொல்லி உக்காண்டான். சரி நம்ம மைக்கிறோம் தள்ளுமா வந்துட்டாங்க. ஒரு அடியா நாலு நண்பர்களெலாம் ஒன்று செய்கிறாங்க. ஏய் எங்கடா அந்த சார்லி டேய் இங்கடா கேக் காமிக்கிட்டு இருக்கியே என் சிப்ஸு ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க சபை கேட் இங்கே எவ்வா சீக்கிரம் நீ அப்புறம் இங்கே வந்த டேய் டாடா 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 டேய் சார்லி ஏங்க இந்த சார்லி பிளானையே சொதப்பிட்டாங்க. ஏ எனக்கு எப்படின்னு தெரில ஆனால் ராடு வந்து நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சார்லி சொல்கிறான். சபி கேட்ஸ் சீக்கிரம் வெளில வாங்க நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நான் அந்த கீ கார்டை நான் உங்கள்கிட்ட வாங்கிடுவேன் இல்லைனா வந்து கையால் வச்சு பிடுங்கிடுவேன் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராடு மிரட்டுறான். அவ்வளோதான் இப்போ வந்து நீ இந்த நாலு பசங்க ஒளிஞ்சிட்ருக்க இடம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாலு பேரும் ஒன்று செஞ்சுட்டாங்க. கெட்ட விஷயம் என்னென்னா ராடுக்கு இவங்க ஒளிஞ்சிட்ருக்க சீக்ரெட்டான ஹிடன் பிளேஸ் தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு சஸ்பென்ஸோடைய நம்ம இந்த கேமை முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்டிங் ஒன்று இருக்குங்க அதை காட்டலாம் வெயிட் பண்ணுங்கள் எண்டிங் பார்த்துடலாம். எங்கடா அந்த எண்டிங்கு வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து வந்துடுறேன் அந்த எண்டிங்கோட. ஓகேங்க பேரெலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுதான் வந்து அந்த சீக்ரெட்டான கட்சின் உன்னிப்பாக கவனிங்க. இந்த சீனில் ஒன்று வரப்போகுது. இதுதான் வந்து அந்த பிங்க் ரூம் பார்த்தீங்களா. பிங்க் ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய ரூமுங்க. அந்த ரூம் வந்து நமக்கு காட்டவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் வெயிட்டில் தான் காட்டுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வெளில பேக்ரவுண்ட் கட் ஆகுது. யாருன்னு தெரிதாங்க ஐஸ்கிரீம் த்ரீல பார்த்தோமே யாரே ஈவில் நன் சிஸ்டர் மேட்லின். ஏங்க பார்த்தீங்களா செம கொடூரமாக இருக்குங்க. ஓ சிஸ்டர் மேட்லின் கடைசியாக அவங்க பையனோட ஃபேக்டரிக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது இதை வந்து ஐஸ்கிரீம் சாகாவோட கடைசி கேமில் சந்திக்கலாம். ஏங்க ஒரே ஒரு புல்லரிப்பாக இருக்குங்க. நான் ஏழு கேம் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக கேம் விளாட்றதுக்கெல்லாம் ஒரு செம கூஸ் பம்பான மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கூஸ் பம்ப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம வந்து இதை முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க. அப்போ நான் ஃபியூச்சரில் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ். டாடா பை பை.